மாணவர்களின் கல்வி திறனை பாதிக்கும் வகையில் ஸ்டாலின் கொண்டு வந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் விடிய அரசை கண்டித்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களுக்கு தேவையற்ற பணிச்சுமைகளை ஏற்படுத்துவதோடு மாணவர்களின் கல்வித்திறனை முற்றிலும் பாதிக்கும் வகையில் ஸ்டாலின் கொண்டு வந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் உள்ளதாகவும் இதனை முழுவதுமாக கைவிட வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சத்யநாதன் பிஎட் படிக்கும் கல்லூரி மாணவர்களை கொண்டு பள்ளிகளையும் 30 ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களையும் ஆய்வு மேற்கொண்டு வரும் பள்ளி கல்வித்துறைக்கு கண்டனம் தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்களை டிட்டோ ஜாக் சார்பாக சந்தித்து கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்பொழுது பிஎட் படிக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு 30 ஆண்டுகாலம் பணிமுடித்துள்ள தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் இன்று ஆய்வு செய்யக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது.